தமிழ் திரையுலகம் கண்ட மிக சிறந்த நடிகைகளில் நடிகை பத்மினியும் ஒருவர். திருவனந்தபுரத்தில் பூஜாபுரா பகுதியில் தங்கப்பன் பிள்ளை சரஸ்வதி அம்மாள் தம்பதியரின் மகளாக 1932ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி பிறந்தார் பத்மினி. 4 வயதிலேயே நாட்டிய பயிற்சியை தொடங்கிய இவர் இளம் வயதில் அரங்கேற்றமும் நடத்தி மெய்சிலிருக்க வைத்தவர். இவரது மூத்த சகோதரி லலிதா, இளைய சகோதரி ராகினி இருவரும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள். இவர்கள் திருவாங்கூர் சகோதரிகள் என புகழ்பெற்று விளங்கினார்கள். நாட்டிய உலகில் புகழோ நாட்டிய பேருடைய அழைக்கப்பட்ட பத்மினி குச்சிப்புடி மோகினி ஆட்டத்திலும் வல்லவர். பத்மினியும் சகோதரி லலிதாவும் 1948ஆம் ஆண்டு இருவரும் நாட்டிய நட்சத்திரங்களாக சினிமா உலகுக்கு அறிமுகமானார்கள். கல்பனா என்ற இந்தி மொழி படத்தில் அறிமுகமானாலும் இவர்கள் நடனமாடி வெளிவந்த முதல் திரைப்படம் 1947ஆம் ஆண்டு வெளிவந்த கன்னிகா படமாகும். இப்படத்தில் சிவமோகினி வேடத்தில் நடனமாடினார் பத்மினி. பின்னர் வேதாள உலகம் படத்தில் நடனமாடினார். இப்படத்தின் சிறப்பம்சமாக லலிதா பத்மினியின் நடனங்கள் அமைந்திருந்தன. சுமார் 30 ஆண்டுகளாக திரையுலகில் கொடிகட்டி பறந்த இவர் தமிழில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் 250 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். 1952இல் பராசக்தி தயாராகி வந்தபோதே NS கிருஷ்ணன் டைரக்ஷனில் ALS தயாரித்த பணம் என்ற படத்திலும் சிவாஜி கணேசன் நடித்து வந்தார். இந்த படத்தின் கதாநாயகி பத்மினி. பராசக்தி வெளிவந்த சில நாட்களுக்கு பின் பணம் படமும் வெளியாகியது. பராசக்தியை போல இப்படம் பெரிய வெற்றி பெறவில்லை என்றாலும் சிவாஜி பத்மினி ஜோடி பொருத்தம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதன் காரணமாக நிறைய படங்களில் இருவரும் இணைந்து நடித்தனர். சிவாஜி கணேசனும் பத்மினியும் இணைந்து நடித்து பல அற்புதமான படங்களை திரையுலகிற்கு தந்துள்ளனர். தமிழ் திரையுலகின் இணையற்ற ஜோடி என்று ரசிகர்களாலும் பாராட்டப்பட்டனர். சிவாஜியுடன் மட்டும் 59 படங்களில் நடித்துள்ளார். தில்லானா மோகனாம்பாள் இவரின் நடிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லத்தக்க திரைப்படமாகவும் அமைந்திருந்தது. இத்திரைப்படத்தில் சிக்கல் சண்முகமாக சிவாஜி கணேசனும் மோகனாங்கியாக பத்மினியும் நடித்திருந்தனர். 1954ஆம் ஆண்டில் சிவாஜியும் பத்மினியும் பல படங்களில் இணைந்து நடித்தனர். 1955 ஆகஸ்டில் வெளிவந்த மங்கைய திலகம் பத்மினியின் மிக சிறந்த நடிப்பை கொண்ட அருமையான படமாக அமைந்தது. இதில் பத்மினி SP சுப்பையாவின் மனைவியாக, அதாவது சிவாஜியின் அண்ணியாக நடித்திருந்தார். ஒப்பற்ற அழகால் ரசிகர்களை கவர்ந்திருந்த பத்மினி அருமையான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க காரணமான படம் மங்கைய திலகம். MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகியோர் தமிழ் திரையுலகின் மூவேந்தர்களாக பவனி வந்தபோது கதாநாயகிகளில் பானுமதி, பத்மினி, சாவித்திரி ஆகியோர் முன்னணியில் இருந்தனர். ஜெமினி கணேசனுடன் பத்மினி இணைந்து நடித்த படங்களில் வஞ்சிக்கோட்டை வாலிபன், மீண்ட சொர்க்கம் ஆகியவை முக்கியமான படங்களாக சொல்லப்பட்டது. வஞ்சிக்கோட்டை வாலிபனில் பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் ஆடும் போட்டி நடனம் மிகவும் பிரமிப்பாக இருக்கும். MGRஉடன் பத்மினி நடித்த படங்களில் மதுரை வீரன் படம் முக்கியமானது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி ஆகிய மொழி படங்களில் நடித்தும் நடனம் ஆடியும் புகழ்பெற்ற பத்மினி சிறந்த நடிகைக்கான விருது, கலை மாமணி விருது, சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது, பிலிம்பேர் விருது என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். உலக நாட்டிய பேரொளி என்று புகழ்பெற்ற நடிகை பத்மினியின் திருமணம் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் 1961ஆம் ஆண்டு May 25ஆம் தேதி மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. மாப்பிள்ளை டாக்டர் ராமச்சந்திரன் கேரளாவில் உள்ள தலைச்சேரியைச் சேர்ந்தவர். சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் படித்து MBBS பட்டம் பெற்றவர். ஆலப்புழையில் சொந்தமாக கிளினிக் நடத்தி வந்தார். திருமணத்துக்கு பின் நடிக்க மாட்டேன் என்று பத்மினி அறிவித்திருந்த போதிலும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. திருமணத்துக்கு பின் சில சிறந்த படங்களில் அவர் நடித்தார். தில்லானா மோகனாம்பாள் ஒரு திரைக்காவியமாக அமைந்தது. 1967இல் வெளிவந்த இரு மலர்கள் ஒரு காதல் காவியம் என்றும் சொல்லப்பட்டது. இதில் சிவாஜி கணேசன், பத்மினி, KR Vijaya ஆகியோர் மிகவும் சிறப்பாக நடித்திருந்தனர். வியட்நாம் வீடு படத்திலும் சிவாஜி பத்மினி நடிப்பு கொடிகட்டி பறந்தது. அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சி நகரில் டாக்டர் ராமச்சந்திரன் சொந்தமாக ஆஸ்பத்திரி நடத்தி வந்தார். எனவே கணவருடன் அமெரிக்கா சென்ற பத்மினி அங்கு ஒரு நாட்டிய பள்ளியை தொடங்கினார். டாக்டர் ராமச்சந்திரன் 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்தார். கணவர் இறந்த துயரம் பத்மினியை வெகுவாக பாதித்தது. எனினும் தன் ஒரே மகன் பிரேமானந்தை நன்கு படிக்க வைக்க வேண்டும், அவன் எதிர்காலத்தை நன்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டார். அதேபோல் மகனை உயர் பட்டப்படிப்பு படிக்க வைத்தார். இப்போது பிரேமானந்த் அமெரிக்காவிலிருந்து வரும் உலக புகழ்பெற்ற டைம் ஆங்கில பத்திரிகையில் பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வேலை பார்த்து வருகிறார். பிரேம் ஆனந்துக்கு திருமணமாகிவிட்டது. மனைவி கேரளாவைச் சேர்ந்த மருத்துவம் படித்த பெண். இந்த தம்பதிகளுக்கு ஒரே மகன், அதாவது பத்மினிக்கு ஒரே ஒரு பேரன். அவர் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறார். கேரளாவின் புகழ்பெற்ற டைரக்டரான பாசில் 1985இல் பூவே பூச்சுடவா என்ற படத்தை தமிழில் தயாரித்தார். இதன் கதாநாயகியாக நதியா அறிமுகமானார். நதியாவின் பாட்டி வேடத்தில் பத்மினி நடித்திருந்தார். அவர் கடைசியாக நடித்த படமும் இதுதான். நடிகை ஷோபனா பத்மினியின் அண்ணன் மகளாவார். பத்மினியின் கணவர் ராமச்சந்திரனின் அண்ணன்களில் ஒருவரது மகன்தான் இளம் நடிகர் வினித். தன் மகனுடன் அமெரிக்காவில் வசித்து வந்த பத்மினி 2006 ஆகஸ்ட் மாதம் சென்னை வந்தபோது உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர் சிகிச்சை பெற்று வந்த பத்மினி 2006 செப்டம்பர் 24 காலமானார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.